thank <laughs> வாசிங்கள் ஆதியாமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்கள் ஆதியாமம் முப்பத்தி மூணு யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதினாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான் இந்த வாரத்திலே அண்ணன் கிட்ட இருந்து ஆண்டவரவனை தப்புவித்தார் திரும்பி வரும்போது தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறான் நடு வழியில் அண்ணன் எதிர்க்கிறான் ஆனால் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணி அந்த சூழ்நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றினார் அந்த ஒரு பெரிய பகையின் பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார் அடிப்ப அழிப்ப உன் பிள்ளைகள் எல்லாம் கொன்னிடுவேன் சொன்ன அந்த ஏசா தம்பியை பார்த்த உடனே கட்டி பிடித்து முத்தம் செய்து அவங்களுக்கு ஒரு சமாதானம் ஆயிடுச்சு போன வாரம் இப்ப அண்ணன் சொல்கிறார் வா என் கூடவே வா நம்ம சேர்ந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே யாக்கோப் சொல்ற வேண்டாம் வேண்டாம் ஆனா நீங்க போங்க என் ஆடுகள்லாம் நிறைய குட்டி போடுறது போல இருக்கு அது செனையா இருக்கிறதுனால இப்ப நான் வேகமா வர முடியாது நீங்க கொஞ்சம் வேகமா முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அண்ணனை ஒரு பக்கம் விட்டு விட்டு இவனும் இவனுடைய மனைவி இவனுடைய பிள்ளைகள் இவனுடைய வேலைக்காரர்கள் இவனுடைய எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் எந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்னா சுக்கோத் என்கிற இடத்துக்கு போயிடுறாங்க ஆனால் ஆண்டவர் இவர்கள் எங்கே போக சொன்னார் என்றால் பெத்தேலுக்கு திரும்பு என்று சொன்னார் நான் உன்னை சந்தித்த இடத்துக்கு திரும்புன்னு சொன்னார் மறந்துட்டான் அது புரியல இல்ல குறிச்சு யோசிக்கல என்னன்னு தெரியல ஆண்டுவற்றை விசாரிக்கவும் இல்லை இவன் நேர ஒரு இடத்துல போய் சுக்கோத் என்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டி அங்க ஆடு மாடுகளுக்கு எல்லாம் கூடாரம் போட்டு உட்கார்ந்து என்னப்பா சார் தப்பு இதுல சுக்கோத் ஒரு இடம் தானே போற வழியில இருந்திருக்கோம் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் கர்த்தர் சொன்ன இடம் பெத்தேல் கர்த்தர் சொன்ன இடம் அவனை சந்தித்த இடம் பெத்தேல் தனிமையில இருக்கும்போது கத்த தரிசனம் கொடுத்த இடம் பெத்தேல் இந்த இடத்தை விட்டுட்டு இப்போ சுக்கோத்துல வீடு போட்டான் வீடு போட்டு அங்க இருக்கும் போது அந்த சம்பவத்தை நீங்க கவனிப்பீங்கன்னா இவனுக்கு பன்னெண்டு பையன்மார்கள் பன்னெண்டு மகன்கள் ஒரே ஒரு மகள் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க அந்த மகள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து எத்தனை பிள்ளைங்க பசங்க பன்னிரண்டு பசங்க ஒரே ஒரு மகள் பேர் தீ நாள் தீநாள் அத்தனை பேருக்கும் அவள் ரொம்ப பாசமானவள் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே ஆனால் இவன் என்ன செய்யறா சுக்கோத்துல போய் இடம் போட்டவனா புது இடமா இருக்கு ஊரை சுத்தி பார்க்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஊரை சுத்தி பார்க்க போறான் அப்பா கிட்ட சொன்னாலா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம்னா நமக்கு பைபிள் ஒண்ணுமே சொல்லலை ஆனால் ஊரை சுத்தி பார்க்க போறோன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு ஊரை சுத்தி பார்க்க போறான் ஊரை சுற்றுகிறாள் சுற்றுகிறாள் நல்லா சுற்றி பார்க்குறா அந்த ஊர் தலைவன் ஊர் தலைவனுடைய பையனுடைய கண்ணில் பட்டு விடுகிறாள் அவன் இவளை பார்த்த உடனே அன்பு வந்துருச்சு அது அந்த அன்பு எங்க இருந்து தான் வரும்னு எனக்கும் தெரியல அந்த அன்பு அவ்வளவா வந்துருச்சு அவள் இல்லாம வாழ முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அந்த அவளை அவன் சிறை பிடிக்கிறாள் சிறை பிடித்து அவனுடைய இடத்துக்கு அவளை கொண்டு போயிடுறான் கொண்டு போய் அவள் மேல் கரங்களை வைத்து விடுகிறான் தீட்டுப்பட்டு விடுகிறது தீட்டுப்பட்ட பின்பு அவள் கெட்டு போய் விடுகிறாள் இப்பந்தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது இவளை இப்படி பண்ணிட்டோம் இனி போய் நம்ம போய் சம்பந்தம் கேட்கலாம் அப்ப ஒத்துப்பாங்க யாக்கோ வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அதே போல பெற்றோர் கூப்பிட்டு இவளை தான் நான் திருமணம் பண்ண போறேன் எனக்கு போய் நீங்க பெண் கேளுங்கள் என்று சொல்கிற சம்பவத்தை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு கூட நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டுக்கு வருகிறார்கள் இது ஒரு தவறான நடைமுறை முதலாவது கெட்டுவிட்ட பின்பு திருமணம் என்பது அல்ல திருமணத்துக்கு பின்புதான் குடும்ப வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு எழுதப்பட்டது ஆனா இன்னைக்கு நிறைய சூழ்நிலைமைகள் இப்படி மாறி போகிறது தயவாக வாலிப பிள்ளைகள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்றால் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்று சிறந்ததை வைத்திருக்கிறார் அவசரப்படாதீங்க அப்போ இவன் போயிட்டு அப்புறம் இவள் கெட்டு போன பின்பு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அந்த ஊர் பையன் வந்து பெண் கேட்க வருகிறான் பெண் கேட்க வரும்போது இவங்களுக்கு அவங்க அந்த உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க பன்னெண்டு பேர் இருக்கிறான் பன்னெண்டு பேர்ல மூத்தவனுக்கும் அப்பாவுக்கும் தான் வைத்து வித்தியாசம் இருக்கும் எல்லாரும் வாலிபர்கள் எங்க தங்கச்சி எங்க தங்கச்சின் ரத்தம் கொதிக்குது தங்கச்சி தங்கச்சி இவனுக்கு அப்படியா சரி ரைட் அதுல ரெண்டு பேர் லேவி இன்னொரு சகோதரனு சேர்ந்து அவங்க கிட்ட சொல்லுகிறார்கள் உங்ககிட்ட நாங்க சம்பந்தம் வச்சுக்கிறோம் சரி ஆனா நீங்கள் நாங்க சொல்றபடி இருந்தாதான் நாங்க சம்பந்தம் வைக்க முடியும் என்ன அந்த சம்பந்தம் நீங்கள் எங்களை போல விருத்த சேதனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் விருத்த சேதனம் பண்ணாதான் எங்களால் உங்க கூட தொடர்பு வைக்க முடியும்னு சொல்கிறார்கள் இதை கேட்டுட்டு அந்த குடும்பத்தாரும் போய் அந்த பையன் அவளை ரொம்ப நேசிச்சான்னு சொன்னானே அவனும் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினா எல்லாருக்கும் விருத்தம் அவன் ஊரில் இருக்க எல்லாரையுமே வாலிபர்கள் எல்லாருமே விருத்த சேதம் பண்ணணும்னு ஒரு கட்டளையை போட்டு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிவிட்டார்கள் விருத்த சேதனம் பண்ணினா மூணு நாள் எந்திரிக்கவே முடியாது வலி தாங்க முடியாது நாங்கள் படுத்து கிடக்கிறாங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணிட்டு ரெண்டு பேர் அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் வாசிங்கள் இந்த வசனத்தை ஆதி புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாம் வசந்த வாசிகள் என்னை பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற தன்னுடைய எல்லா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் வெட்டி அவங்க ஊரெல்லாம் சாட்சி விட்டார்கள் ரெண்டே பேர் கவனிங்க ரெண்டு பேர் அந்த வாலிபர்கள் அத்தனை பேர் எழும முடியாம இருக்கிறாங்க இவங்க தங்கச்சிய தொட்டவன் அவனுடைய நண்பர்கள் அந்த ஊர்ல இருக்க வாலிபர்கள் எல்லாரையுமே பெரிய பட்டயம் கொண்டு முற்றிலுமாக வெட்டி தள்ளிவிட்டார்கள் இப்ப பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க யாக்கோபுக்கு விரோதமா யாருப்பா அந்த ரெண்டு பசங்க உடனே அவங்கள பிடிங்க அவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு இப்ப கவனிங்க இவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்துருச்சு சொந்த தங்கச்சி சொந்த மகள் கெட்டு போனால் அதுக்கப்புறம் வேதத்தில் அவ பேரை நீங்க பார்க்கவே முடியாது தீனால்னு ஒரு பேர் கிடையவே கிடையாது அந்த ஒரே ஒரு அதிகாரம் ஊரை சுத்தி பார்க்கலான்னு போனதுதான் இப்போ யாருடைய தவறு இது நீங்க தான் எனக்கு பதில் சொல்லு யாருடைய தவறு இது என்ன சொல்ல மாட்டேன்றீங்க ஆண்டவர் உன்னை எங்க போ சொன்னார் பெத்தேலுக்கு போன்னு சொன்னார் நீ போய் சுக்கோத்துல வீடு போட்ட நீ சுக்கோத்துல வீட கட்டுன கூடாரம் கூட கிடையாது வீட்டை கட்டுன உன் பொண்ணு அந்த ஊரை சுத்தி பார்க்க போனா அதன் மூலமாய் யாக்கோபு ஒரு பெரிய தவறை செய்து விட்டான் இந்த தவறுக்கு ரெண்டாவது அவங்க பிள்ளைகள் ஒரு காரணமா இருந்தால் கூட கவனித்து நடந்திருக்க வேண்டியது யாக்கோபு தான் கவனித்து நடந்திருக்க வேண்டும் முதலாவது அவனுடைய தவறுதல் இங்கே வருகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு பல காரியங்களை சொல்லுகிறார் இதை இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு திட்டமாய் சொல்லுகிறார் ஆனால் எப்போல்லாம் நம்ம அதை மாற்றி செய்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறுதல் நடக்குதோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாய் நம்ம பாதிக்கப்படுவோம் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் அநேகமாய் பாதிக்கப்படுவார்கள் அது போல யாக்கோபுடைய தவறுதலுக்கு யார் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் சொந்த மகள் அவள் பாதிக்கப்பட்டால் குடும்பமே பயங்கரமான பிரச்சனைக்குள் சென்று விட்டது இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே எந்த தவறுல நம்ம தேவன் சொல்லி மாற்றி செய்து விட்டோம் இல்லை என்றால் தேவன் இதை செய்ய சொல்லிவிட்டு நமக்கு விருப்பமான இடத்தை செய்து விட்டோம் இப்படி ஏதாவது இருக்கும் என்றால் ஆனால் அந்த தவறுதலை செய்த பின்பும் அந்த தவறுதல் நடுவிலும் கர்த்தர் அந்த ஊரார் யாக்கோபை தொடாதபடி கர்த்தர் அவனை காத்தார் கர்த்தர் அவனை தப்புவித்தார் காரணம் என்னன்னா ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்வேன் துணை செய்வன் சில வேலைகளிலே நம்முடைய தப்புகள் தவறுகள் நடக்கும்போது கூட நம்முடைய அறியாமையில நடக்கிற தவறுகள் வரும்போது கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகி ஓடுகிறவர் அல்ல அதன் நடுவிலும் நமக்கு துணை செய்ய நமக்கு ஆயத்தமா இருக்கிறார் ஊரெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் அந்த யாக்கோபை அழிக்கணும்னு சொல்லி ஆனால் பைபிள் சொல்லுது கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு கர்த்தர் யாக்கோபை அவனுடைய பிள்ளைகளையும் தொடவிடாதபடி தடுத்தார் இல்லை என்றால் இவர்கள் கிட்ட வராதபடி அவர்களுக்கு பயம் இருந்தது என்று பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இப்ப முதலாவது நான் சொல்லணும்னா யாக்கோபுக்கு துணை இஸ்ரவேலுக்கு துணை என்று சொல்லலாம் என்னுடைய தியானத்தின் தலைப்பு அந்த துணையில முதலாவது தவறுதலிலும் ஆண்டவர் அவர்களை தப்புவித்து துணை செய்தார் சொல்லுங்க தவறுதலிலும் ஆண்டவர் தப்புவித்து என்ன செய்தார் துணை செய்தார் இன்னைக்கு சில தவறு நடந்திருக்கலாம் நீங்கள் அறிஞ்சு நடந்திருக்கலாம் அறியாமல் நடந்திருக்கலாம் புரிஞ்சு நடந்திருக்கலாம் புரியாமல் நடந்திருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த தவறுதலை மறுபடியும் நான் ஒப்புக்கொள்றேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவற்றை விட்டு விடுவீங்கள் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க இந்த ஜீவன் உள்ள தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஈ கேன் ப்ரிங்கி அவுட் அவரால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஊரார் திரண்டு வந்து விட்டார்கள் யாக்கோபு அவனு பிள்ளைகளும் விடக்கூடாது ஏன்னா நூறு பேர் எத்தனை எத்தனை பேர் செத்து போனா நமக்கு தெரியல அவ்வளவு பேர் செத்து போயிட்டான் ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் யாக்கோபுக்கு துணை செய்வேன் சொன்ன வாக்கு தத்துவத்திலிருந்து அவர் வெளியில வரவே இல்லை அந்த வார்த்தையை சரியா அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் இன்னைக்கு நீங்க எந்த தவறு நிலையில இருந்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புவிப்பில் என்றால் என்னை தப்புவிக்கவர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க என்னை தப்புவிக்கவர் உண்மை உள்ளவர் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க உங்க தவறுதல் நடுவிலும் கத்தர் உங்களை தப்புவிப்பார் அப்படின்னா நீங்கள் அறியாமல் செய்த தவறுகள் நடுவிலும் இந்த தேவனால் உங்களை தப்புவிக்க முடியும் நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்வீங்க வாசனையை கெடுத்துட்டீங்க ஊரார்லாம் என்ன கேவலமா பேசுறான் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அவன் அவன் கோபித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம் அது நடுவிலும் கத்தரவனை அந்த ஊர்ல இருந்து ஜீவனோடு வெளியில வர கிருபை செய்தார் முதலாவது தவறுதலும் அந்த நடுவிலும் கத்தரவனை தப்புவித்தார் இப்போ மறுபடியும் என்ன பேசுகிறார் இரண்டாவது குறிப்பு கவனிங்கள் ஐந்தாவது அதிகாரம் முதல் மூன்று வாசிங்க தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலிக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம்

பெத்தேலுக்கு போகும்போது ஆண்டவரை சந்திக்க போகிறான் பலிபிடம் கட்ட போகிறான் ஆனா குடும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னா அந்நிய விக்கிரகங்களை குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு துணைதான் ஆனால் அந்த குடும்பத்தார் எதை உள்ள வச்சிருக்காங்க விக்கிரகத்தை வச்சிருக்கிறாங்க அவங்க வஸ்திரம் எல்லாம் அழுக்கா இருக்கு இவன் சொல்லுகிறான் ரொம்ப அழகா சொல்கிறான் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விளக்குங்கள் உங்களை சுத்தம் பண்ணுங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்புறம் நம்ம போய் பெத்தேல்ல என்ன கட்டலானா பலிபிடத்தை கட்டலாம் என்று சொல்கிறான் ரெண்டாவது அவன் வாழ்க்கையில தேவன் அவனுடைய தீர்மானத்துல அவனுக்கு துணை செய்தார் என்ன தீர்மானம்னா தான் குடும்பத்தை பார்த்து சொன்னா அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு என்ன செய்யுங்கள் விளக்குங்கள் நான் ரொம்ப திட்டமா சொல்றேன் தேவன் விரும்பாத விக்கிரகங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குன்னா தேவனால செயல்பட இல்லை என்றால் என்னுடைய பலி தேவனை பிரியப்படுத்தார் என்ன விக்கிரகத்தை நான் வச்சிருக்கிறேன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பொருளாசையை ஒரு பெரிய விக்கிரகம் என்று பைபிள் எனக்கு சொல்லுகிறது என்ன விக்கிரகத்தினால் என்னால் தேவன் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது யாக்கோபு தேவனோடு சேர்ந்தவன் தேவனோடு உடன்படிக்கை செய்தவன் ஆனா குடும்பத்துக்குள்ள இவனுக்கு தெரியுது யாரோ விக்கிரகத்தை தெரியாமல் வச்சிருக்கார்கள் யாக்கோபுக்கு தெரியாமல் உள்ள வச்சிருக்கிறாங்க அதனால்தான் அந்நிய ஜனங்களோடு பொழுது அவர்கள் வச்சிருக்கிற விக்கிரகத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை அவர்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு நம்மோட ஐக்கியமான தவறே கிடையாது ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் அவர்களோட ஐக்கியத்தை வைப்பீர்கள் என்றால் அந்த விக்கிரகத்தின் கிரியைகள் உங்களையும் தாக்கும் உங்கள் குடும்பத்தையும் தாக்கும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பலி செலுத்தினாலும் அந்த விக்கிரகத்தை உங்களை விட்டு அகற்றாமல் நம்மால் ஒரு ஜெயத்தை காண முடியாது அந்நிய தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அந்நிய சொருபங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது கையினால தேவனை செய்ய முடியாது அப்படி செய்யப்பட்டு இதுதான் தேவன் ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வைத்திருப்பில் என்றால் நிச்சயமாய் அது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஒரு விசை ஒரு சர்ச் நடத்துகிற ஒரு மாடியில் சர்ச் நடத்துறாங்க கீழ் வீட்டில் வந்து அந்த வீட்டு ஓனர் தான் அந்த சர்ச் நடத்துறதுக்கு மாடியை வீடு கொடுத்துருந்தாரு அப்போ அந்த பாஸ்டர் ஒரு விசேஷ விருந்தினரை கூப்பிட்டுருந்தார் ஸ்பெஷல் மீட்டிங் அப்போ வரும்போது அந்த வீட்டு ஓனர் சொன்னாங்க அவங்களை வந்து நம்ம வீட்லேயும் வந்து சோமண்ண சொல்லுங்கன்னு சொன்னார்கள் அப்படி அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கரை வந்தவர் வீட்டுக்கு வந்து ஜோமண்டார் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் இந்த வீட்டுக்குள்ள ஒரு அந்நிய காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னார் யாருமே நம்ப முடியாது வீடு ஃபுல்லா வசனம் தான் இருக்கு வீடு ஃபுல்லா எல்லாம் நல்லதா இருக்கு ஆனால் அவர் ஜெபித்து சொன்னார் இல்ல திட்டமா நான் உணர்கிறேன் ஆவியில நான் வெளிப்பட்டு சொல்லுகிறேன் இங்க ஒரு அந்நிய விக்கிரக காரியம் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அந்த வீட்டு ஓனர் அம்மா அந்த மகள் அவங்க மகன் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் திகைக்கிறாங்க இல்லையே நம்ம கிட்ட அப்படி ஒன்னு விக்கிரகம் இல்லையே ஆனால் அந்த போதகர் அதேன்னு தான் சொல்கிறார் இல்லை இந்த இந்த வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது அந்நிய விக்கிரகத்தின் ஆவி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு வயசான பாட்டியமாக வந்தார்கள் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு வெளிநாடு வெளி தேசத்துக்கு போனோம் வெளி தேசத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒன்று எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அந்த கிஃப்ட்டை நாங்கள் எங்கே வச்சிருக்கோம்னா எங்களுடைய சீக்கிரட் லாக்கரில் வச்சுருக்கிறோம் அதுவா என்று பாருங்கள் என்று சொல்லி உள்ளே இருந்து ஒரு மாலை போல் ஒரு சுற்றி ஒரு டாலரை அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்த ஒரு பொருளை ப்ரெசன்ட் பண்ணதை விலை கூடதை உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தார்கள் அப்போ அந்த 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 பாசர் ரொம்ப திட்டமா சொன்னார் இந்த அந்நிய விக்கிரக பொருட்கள் நீங்க உள்ள இருக்கிற வைக்கும் இந்த குடும்பத்தின் நிலை மாறாது ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்னு சொல்லி அவர் ஜோ பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் அந்த குடும்பத்தார் என்னைக்கு அந்த அந்நிய விக்கிரக காரியத்தை அவர்கள் இது வேண்டான்னு தூக்கி எறிந்தார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் இந்த குடும்பத்தை உயர்த்த ஆரம்பித்தார் அப்ப இத்தனை வருஷம் அவர்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருந்ததுனால் ஒரு அந்நிய உள்ள இருக்கிற விக்கிரகமா இருக்கும் என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு கவனமா இருப்பது அவசியமானது இன்றைக்கு இதெல்லாம் லேசாய் தட்டி விட்டு சும்மா போயிட்டு போறது எளிது யாக்கோவுக்கு கூட என்ன யாம குடும்பத்துல யாரோ வச்சுட்டு போறான் விக்கிரகம் எனக்கு என்ன இருக்கு ஏன் கூடாரத்துக்குள் விக்கிரகம் இருக்க கூடாது அவர்கள் பரிசுத்தமாக்க வேண்டும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்பதிலே யாக்கோபு மிக மிக திட்டமாக இருந்தார் இன்றைக்கு எத்தனை குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் அன்றுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள அந்நிய விக்கிரகங்கள் வரக்கூடாது தேவன் விரும்பாத அருவருப்புகள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் நீங்க அப்படி செய்வீங்கன்னா உங்கள் பலியை அங்கீகரிக்க கத்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் உங்களை நிச்சயமாய் கத்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் யாக்கோபின் தேவன் விரும்பாத காரியத்தில் ஒன்று விக்கிரகத்தை ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டார் என்னை அண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ரெண்டாவது சொல்கிறது யாதொரு சொரூபத்தையும் செஞ்சு வச்சிடாத யாதொரு சொரூபத்தையும் வச்சிடாத அதை தெய்வம்னு போய் நின்றாத அதனால தான் சொல்கிறேன் மறித்தவர்கள் மறித்து போனார்கள் அவங்களுக்கு ஒரு லைட்டை போட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க பேசுற பழக்கம் வந்துடும்னா அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மற்றது ஏனென்றால் நீங்கள் அவர்களை ஒரு தெய்வமாய் பார்க்கல அது தவறு அப்ப இவன் சொன்னா அந்நிய விக்கிரகம்லாம் வெளியில போகட்டும் வஸ்திரத்தை மாற்று அழுக்கு வஸ்திரம் தேவன் விரும்பாத அருவருப்பான பரிசுத்த குறைவான வஸ்திரத்தை போட்டவரை போய் பலி செலுத்த முடியாது அதனால்தான் பவுல் எழுதும்போது இந்த வசனத்தை வாசிட்டு நம்ம இங்க வரலாம் வாசிங்க ரெண்டு குழந்தையர் ஏழாவது அதிகாரம் ஒன்றை வசத்தை வாசிங்கள்

நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பில்லை என்றால் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த பரிசுத்தத்தை கத்தர் விரும்புகிறார் ஏன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க எல்லாரும் சத்தமான ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் யாக்கோவு தன் குடும்பத்தை திரும்பி பார்த்து சொன்ன அந்நிய விக்கிரகங்களை அகற்றுங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்க கூடாது அப்படி சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து என்ன எடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு வாசிங்க நான்காவது வசந்த வாசிங்க அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் எப்பொழுது அது சொன்ன உடனே தங்கள் கையில் இருந்த தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் தங்கள் காதணிகளையும் கோபிடத்தில் கொடுத்தார்கள் அப்ப இவ்வளவு நாள் எங்க வச்சிருக்காங்க பார்ப்பேன் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்னா துணை செய்வார் அவனை போய் பார்ப்பேன் என்று சொன்னார் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய பாதுகாப்பும் விசேஷமானது காலம் சென்ற காந்தி அவர்கள் இந்திய தேசத்துல அவர் பிரதமராக இருந்தார் அவரை பாதுகாப்பதற்கென்றே ஒரு தனி டீம் பிரதம மந்திரிகளை எப்படி பாதுகாப்பார்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீபரம்புதூர்ல நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஒருவேளை ராஜீவ் காந்திக்கு ஏதாவது நடந்ததுன்னா உடனே அவருக்கு ரத்தம் கொடுத்து அவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவருடைய ரத்த சம்பந்தமான குரூப் வச்சிருப்பாங்க ஆனால் பாருங்க இவ்வளோ மனிதர்கள் இருந்தும் இவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் பண்ணியும் கூட ஒரு மனிதனுடைய உயிரை ஒரு மனிதர்களால் என்ன செய்ய முடியல பாதுகாக்க முடியல ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையாக இதுவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டுடைய பாதுகாப்பு எவ்வளவு விசேஷமானது பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியல அப்போ நம்முடைய ஆண்டவர் அதுதான் நான் சொல்றேன் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனுடைய போஷிப்பு பாதுகாப்பு தான் இவன் குளியில விழும்போது கத்தர் பாதுகாத்தார் அவனை எகிப்துல விற்க போகும்போது அங்கேயும் அவனுடைய பாதுகாப்பு தேவன் அவனோடு கூட துணை செய்து கொண்டே இருக்கிறார் யாக்கோபோடு கூட இருக்க தேவன்தான் அவனோடு கூட இருக்கிறார் அவர்களோடு கூட இருந்த தேவன்தான் நம்மோடும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கூட இருக்கிறார் நான்காவது தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் ஐந்தாவது இப்போ பாசிங்க ஐந்தாவது குறி பாசிங்க ஆதி ஆகும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் உண்டான யாவற்றையும் புறப்பட்டு பெயர் செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசா கூடிய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன்

இத்தனை வருஷம் கழிச்சு அவன் பையன் ரதத்தெல்லாம் அமைச்சிருக்கிறான் அங்கிருந்து வெளியில நிக்குது குதிரை ரதங்கள் நிக்குது உடனே ஏறி போல இப்போ அவன் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடம் என்ன சொல்லுதுன்னா யார்கிட்ட போய் விசாரிக்கணும் சொல்லுங்க யார்கிட்ட போய் விசாரிக்கணும் தேவன் கிட்ட போய் விசாரிக்கணும் இதுதான் ஒரு முதிர்ச்சி சொல்றேன் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில தவறு செஞ்சிட்டோமா தெரியாம போய் சொல்லி செஞ்சிட்டோம் ஆனா மறுபடியும் அந்த தவறு செய்ய போது ஆண்டுட்ட இல்ல இல்ல இல்லப்பா ஏற்கனவே என் தேவன் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் அவர்கிட்ட என்ன போய் செய்யணும் விசாரிக்கணும் போய் ஆண்டற்றை கேட்கிற ஆண்டவரே நான் எகிப்துக்கு போலாமா என் வீட்டில் முன்னாடி வண்டியெலாம் வந்து நிற்குது ஆண்டவரே நான் போலாமா நீங்க என் கூட வருவீங்களா கத்தர் அந்த கிரவே உடனே பதில் சொல்கிறார் நான் தரிசனமாகி சொல்கிறார் நீ எகிப்துக்கு போகும்போது நான் உன் கூட வருவேன் நீ திரும்ப வருவ யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை என்ன செய்வானா தேவனுடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது கத்த நம்முடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் துணை செய்கிற கத்தர் துணை செய்து கொண்டே நம்மளை விட்டு தூரம் போக மாட்டார் அவன் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டா வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படி தேவனுடைய வழி நடத்துதல் போகும்போது அவன் செய்த ஒரு நான்கு வசனங்களை வேகமா நம்ம வாசிக்கணும் எல்லாரும் அந்த ரதத்தில் ஏறி அவர்கள் யோசிப்பை சந்திக்க போறாங்க யோசைப்பை சந்திக்க போனவுடன் முதல்ல என்ன நடக்குது வாசிங்கள் ஆதி 47 நாற்பத்தி ஏழு ஏழாம் வசந்த வாசிங்க 7 வசங்கள் நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமா இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுச நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே உடனே அப்ப தேவனுடைய வழி நடத்துதலால் இங்கிருந்து போறான் போன உடனே பைபிள் சொல்லுது அவன் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிச்சான் தெரியுமா அந்த தேசத்தின் ராஜாவா இருக்கிற பார்வோனையே யாக்கோபு ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருவை செய்தார் நீங்க தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீர்கள் நீங்க ஒரு நாள் மற்றவர்களுக்கு சாபமாக இருக்க மாட்டீங்க கர்த்தர் துணை செய்தார் பாருங்க இதெல்லாம் கர்த்தருடைய துணைங்க நீங்க ஒருத்தனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அது தேவன் துணை செய்யாம நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது இவன் போய் அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கிறான் பாருங்க அந்த ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட பரதேசி இவ்வளவு நாள் சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ஏமாத்திரணும் எப்படியாவது நம்ம முன்னாடி வந்துடணும் வீட்டை கட்டிடணும் அதை செஞ்சிடணும் பிள்ளைகளை பெருசா கொண்டு வந்துடணும் இந்த எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்தாங்க என்னைக்கு அவனுக்குள்ள மறுபடி இஸ்ரவேலா கத்தர் மாற்றினாரோ இப்ப அந்த ராஜாக்கு முன்னாடி சொல்லுகிறா ஆ ஒரு பரதேசி அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க அது கெட்ட வார்த்தை நினைக்கிறீங்க கிடையாது பரதேஷ் என்றால் இந்த பூமி எனக்கு நிரந்தரம் அல்ல சொல்லுங்க இந்த பூமி எனக்கு நிரந்தரம் கிடையாது என் ஆண்டவர் தான் எனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானவர் எனக்கு அங்குதான்ப்பா நிரந்தரம் நான் பரதேச இந்த பூமியில இருக்கேன் சொல்லி அந்த ராஜாவை ஆசீர்வதித்தான் அடுத்தது யோசிப்பி அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்றான் பாருங்க வாசிங்க ஆதி ஆமாம் நாற்பத்தி எட்டு பதினைந்து பதினாறு வாசிங்கள் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து அவன் யோசேப்பை இப்ப இரண்டாவது ஆசீர்வாதம் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது யோசேப் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்கள் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் நான் பிறந்த நாள் முதல் நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் வரைக்கும் ஆதரித்து வந்தனா இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது ஹெல்ப் எனக்கு துணை செய்து வந்த தேவனும் தீமைக்கும் நீங்களாக்கி எல்லா தீமைக்கும் நீங்களா என்னை என்னை இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக போதும் அப்ப பாருங்க தேவனுடைய வழி நடத்துதல் அவனுக்கு ஆண்டவர் துணை செய்கிறார் வந்த உடனே ராஜா வாஸ்தர் ஆசிர்வதிச்சா அடுத்தது அவன் நேசித்த நேசித்தோசைப்பையும் அவன் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து அவங்க மேல கை வச்சு ஆசிர்வதிக்கும் போது சொல்கிறார் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எனக்கு ஒரு தேவன் துணை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறான் இதெல்லாம் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் நீங்க பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை சும்மா நினைக்கிறீங்களா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதம் பேர பிள்ளைகளை பார்த்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் கொடுத்த பெரிதான ஆசீர்வாதம் அது பேரப்பிள்ளைகளை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தம் பிள்ளைகளை விட பேர பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு படி சந்தோஷம் ஆயிருவான் சொன்னா என் ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இவங்க ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னா வாங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன்னு சொல்லி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்ப பாருங்க தேவன் ஒரு மனுஷனை வழி நடத்தி அவனுக்கு துணை இருப்பான்னா அவன்கள் எதிர்காலத்தை குறிச்சு கூட சரியா சொல்லுகிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த யூதா சந்ததியில் வருவார் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொன்னார் யாக்கோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது ஆனா ஒரு நாள் ஒரு டிரெஸ் புடிச்சிட்டு ஆண்டுடைய திட்டம் என்னன்னு புரியல என் பிள்ளை மறிச்சு போயிட்டான் மறிச்சு போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு நானும் பாதாளத்துக்குள்ள இறங்குறேன்னு சொல்லி உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து கத்தர் அவனை தேசத்துக்கு சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினார் எல்லாரையும் மனதார் ஆசீர்வதித்தான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சான் வாயார் ஆசீர்வதிச்சான் ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு ஒரு காரியம் நினைவு வருது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் வாசிங்கள் ஆதி ஆமும் இருபத்தி எட்டு பதினைந்து வாசிங்கள் ஆதி ஆமும் இருபத்தி எட்டு பதினைந்து அவனுடைய கடைசி ரெண்டு வாசனங்களை வாசனம் நம்ம முடிக்கலாம் வாசிங்க ஆதி ஆமும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடு இருந்து நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இப்போ இருக்கிறது வேற ஒரு தேசத்துல இருக்கிறான் ஆனா அந்த தேசத்துல இருக்கும் போதும் தேவன் தன் வாலிபத்துல தனிமையா இருக்கும் போது வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்

எல்லா இழப்பு பாடுகள் எல்லாம் போயிருக்கிறான் உயரமும் வாழ்க்கையில கீழே பாத்து இவ்வளவு சந்திச்சு அவனுக்கு தெரியுது மறிக்கிற நேரம் வந்துருச்சு நம்ம இந்த பூமியில நீ நம்ம ஆண்டவரை சந்திக்கணும் ஒரே ஒரு வார்த்தை தான் பையன் கிட்ட சொன்ன யோசிப்பு கிட்ட நான் இந்த அந்நிய தேசத்துல இருக்கேன் என் சரீரத்தை மட்டும் இந்த தேசத்துல விட்டுற அதை நான் மறிக்க போறேன் என் சரீரத்தை கொண்டு போய் என் பிதாக்களின் தேசமாகிய காணான் தேசத்துல என்ன அடக்கம் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஆதி ஆமம் நாற்பத்தி முப்பத்தி மூணுல தன் ஜீவனை கடைசியா விடுகிறான் வாசிங்க அந்த வசனத்தை வாசனம் முடிக்கலாம் வாசிங்கள் ஆதி ஆமம் நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு தன் குமாரருக்கு கட்டளையிட்ட இதை தான் கட்டளையிட்டான் என் சரீரத்தை கொண்டு போய் அங்க வச்சிரு இங்க வச்சிராத அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு அந்த கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் ஜீவித்து போய் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் சொல்லுங்க அவர் அல்லே தாயின் கருவில் துணை செய்த கத்தர் தன்னுடைய கால்களை ரெண்டும் மடிச்சு ஆமேன் தன்னுடைய ஜீவன் போற வரைக்கும் கத்தர் அவனுக்கு துணை செய்திருக்கிறார் சொல்லுங்க யாக்கோபின் தேவன் அவனுக்கு துணையாயிருந்திருக்கிறார் எவ்வளவு வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் ஏற்றம் இறக்கம் எல்லாம் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அழுக எவ்வளவு பிரச்சனை மகள் கெட்டு போனாள் வாழ்க்கையில புள்ள ஒருத்த மறிச்சு போயிட்டான் துணியை காட்டுகிறார்கள் வயதான நாட்களில பஞ்சம் வந்தது இவ்வளவு பாடுகள் ஆனா அவ்வளோ பாடுகளின் நடுவிலும் தேவன் சொன்ன அந்த வார்த்தை தான் அவனுக்கு வாலிபத்தில் இருக்கும்போது நினைவு அடிக்கடி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேனா பக்கத்துல தட்டி சொல்லுங்க உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார் சொல்லுங்க சொல்லுங்க நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டேன் கைவிடவே மாட்டேன் இந்த வார்த்தை தேவன் சொல்லியிருக்காரு என்று விசுவாசித்து ஆண்டுடைய கரத்தை இறுகமாய் பற்றி கொள்ளுங்கள் இன்னைக்கு அவரை போல ஒரு உண்மை உள்ள தேவன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அவர் யாக்கோபுக்கு உண்மையா இருந்திருப்பார்னா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் உண்மை இருக்க இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அன்றைக்கு இருந்த தேவன் வேற இருக்கிற தேவன் வேற கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இதுல பிதா கிடையாது குமம் பரிசுத்தாவியானவர் கிடையாது ஏசு மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்லி குழப்புகிறவர்கள் இருப்பார்களா தயவு செய்து அவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் அன்றைக்கு இருக்கிற அதே தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பிதாவாகிய தேவன் தேடி வந்தார் இன்றைக்கு பரிசு தாவியானவராக நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு பிடித்துக் யாக்கோபின் தேவன் எப்பொழுது உங்களுக்கு துணையா இருப்பார் யாக்கோபின் தேவன் எப்பொழுது என்ன செய்வார் சொல்லுங்க எனக்கு துணையாய் இருப்பார் என் குடும்பத்துக்கு துணையாயிருப்பார் என் பிள்ளைகளுக்கு துணையாயிருப்பார் எங்கள் சந்ததிக்கே ஆண்டவர் துணையாயிருப்பார் ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் அப்படியே நின்று சோமானும் ஆண்டோட நாம மய்மைப்படுவதாக